படம் நல்லா இருக்கு. டேவில் மியூசிக் வந்து புதுசாக பண்ணியிருக்காரு மிஸ்கின், கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வராத ஸ்டோரி. ஒரு சின்ன லவ் மேட்ரு, ஒரு ஃபேமிலி, அதில் ஒரு மருந்து, அது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விரிவாக சொல்லியிருக்காரு. படம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. டைரக்டர் ஆதித்யா நல்லா பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா ரசிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட போர் இல்லை. ஒரு மூணு சாங் இருக்குது, ஒரு சாங்கு நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம், நல்ல படம், நல்லா இருந்தது. வித்தர்த்தரும் சூப்பர், சூப்பர். ரெண்டு ஹீரோயுமே ஈக்குவல் பண்ணியிருந்தாங்க, ரெண்டு ஹீரோயுமே பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினி நடிப்பு ரொம்ப அருமையா இருந்தது. மியூசிக், மியூசிக், மியூசிக் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ட்விஸ் அருமையாவே இருந்தது. எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத ஒரு முடிவா இருந்தது. எதிர்பார்க்காத முடிவாக இருக்குது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இளையராஜா மியூசிக்லாம் கேட்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அந்தளவு ஃபீல் பண்ணுறது நல்லாயிருக்கு. சாங்ஸ் இருக்கா படத்துல? சாங்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கு, அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு பூர்ண ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸில் அந்த ஒரு அலுவல் சீன்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணாக இருந்தால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவோமோ அந்தளவு ஃபீல் பண்ணிருக்குது. அதெல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு. மிஸ்கின் சார் டச் மாதிரி இருக்குது படம். மியூசிக் எப்படி இருக்குது? மிஸ்கின் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா சந்தோஷம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. மிஸ்கின் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் காட்டுறாங்க, நல்லா இருந்தது. நல்லா சூப்பர். மிஸ்கின் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பர் நடிச்சிது. சூப்பர் பிடிச்சது. பிடிச்சது நான் வந்து எதிர்பார்த்து வந்ததே வேற சார். டெவில்னா வேற மாதிரி ஒரு படமா இருக்கும்னு. ஏன்னா இந்த டைரக்டரோட ஏற்கனவே ஃபர்ஸ்ட் படம் பார்த்துருக்கேன், சவரகத்தின்னு ஒரு படம். டோட்டல் டிஃப்ரெண்ட்டு சார். அது ஒரு ஹியூமராக இருக்கும். ராம் சாரை வச்சு பண்ணியிருந்தாரு அந்த படமும் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படமா, ஒரு மாதிரி ஒரு காமெடியாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாருன்னு பார்த்தேன். டோட்டலாக டிஃப்ரெண்ட் படம் இது. ரெண்டு வரைக்குமே த்ரில்லிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு இது. அதாவது புரிதல் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் எப்படி இருக்கணுன்றத ஒரு படம். அது மியூசிக் வந்து மிஸ்கின் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20-25 படம் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கு, பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார், ஃபேமிலியோட வந்து படம் பார்க்குற ஒரு கண்டென்ட் தான். மிஸ்கின் சார் தான் மியூசிக். அது வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணணும் தெரியல. ஏன்னா அவர் வந்து இளையராஜா சாருடைய ரொம்ப தீவிரமான ஒரு மனிதன், நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட தம்பி தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறாங்க, அருமையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன், ஒரு கணவன், ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிறது வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனைவி இருக்கும்போது தேவையில்லாத ஒரு காதலி மேலே ஆசைப்படுறது, ஒரு காதலி இருக்கும்போது ஒரு மனைவி ஆசைப்படுறது தப்பான ஒரு எண்ணம் இல்லாத சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையை அறிமுக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம தப்பான ஒரு ரெண்டு பக்கம் கால் வச்சோம்னா என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது வந்து இது அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. இது படம் அருமையான படம், இல்லை கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக மக்களுடைய கதையாது. மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு கணவனுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காதலி இருந்தானே அந்த விட்டுறணும், காதலியோட போயிடணும். அதை மீறி இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு, கல்யாணம் ஒரு வகை மனைவி, ஒரு வகை காதலி, இங்கே ரெண்டு பேர்த்து கூடயுமே ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு மனிதனால கஷ்டம். அது ஆனால் இருந்தாலும் பணம் இருந்தாலும் கஷ்டம். ஒன்று கணவனோட வாழணும், ஏன்னா மனைவியோட வாழணும். அந்த மாதிரிக்கு இருந்தால் தான் நல்லது. இது வந்து இல்லை முடிவானா ஒரு இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் எல்லா மனிதனும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோட தான் பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்ம தவறான வழிகளுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிக்க வைக்கக்கூடிய படம் இது, நல்லா இருக்குது. மியூசிக் சார், மியூசிக் வந்து மிஸ்கின் சார் ரொம்ப நன்றி. அது மாதிரி டைரக்டர் வந்து ஆர்டிஸ்டாக எல்லாத்துக்குமே ஆக்டிங் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு நடிகர் நடிகர் சொல்லவே முடியாது, எல்லாம் நல்லா நினச்சிக்கிறாங்க. அருமையாக இருக்குது. டைம் பாஸ் அப்பாயிருந்தால அருமையாக இருக்குது. டைம் பாஸே போகணும், படம் முடிஞ்சால் தெரியும். அவ்வளோ எடுத்துக்கிறாங்க. மிஸ்கின் சார் வந்து நீங்கள் படத்தில் பார்த்தே தெரியும், அவர் கேரக்டர் நல்லா இருக்குது. நீங்கள் அவர் படத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர் வந்து வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தை தியேட்டர்லாம் பார்க்கணும். நல்ல நல்ல படங்கள் இந்த மாதிரி.